Hey friends, welcome back to Flora and Event channel. Guys, turtle fish is aquarium one of the most beautiful fish in Solana. And சில பேர் சொல்லுவாங்க அக்வாரியத்தில் வந்து டேர்டில் ஃபிஷ் வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே டேர்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு. அது ஏன்னு ரீசன் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம அக்வாரியத்தில் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு டேர்டில் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டேர்ட்லு, ரெட் டேர்ட்லு, இது ரெண்டு வந்து எந்த ஃபிஷ்ஷையும் அட்டாக் பண்ணாது. கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போடுற ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷாக இருந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் குட்டி குட்டி கப்பீஸு, ஸ்லோ மூவிங் கப்பீஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். எக்ஸாம்பிள் ஜீப்ரா, ஃபாஸ்ட் மூவிங் ஜீப்ராலாம் போட்டிங்கன்னா அது வந்து எதுவுமே பண்ணாது, சான்ஸ் கிடையாது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு டேர்ட்டில் வளர்க்கணும், டேர்ட்டில் டேங்க் செட்டப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்டர் குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது டேங்க்கில். ஒரு 100% அதில் வந்து நீங்கள் 30% to 40% அவ்வளோ தான் வாட்டர் ஃபில் பண்ணும். மிச்சம் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணும், ஏன்னா அது வந்து அங்கே தான் போய் உட்காரும். ஏன்னா வந்து அது ஆக்சுவலி ரொம்ப நேரம்லாம் தண்ணியில் இருக்காது, கொஞ்சம் அது வந்து ஆக்சுவலி ரெப்டைல் ஃபேமிலினால தண்ணியிலே இருக்கும், அப்புறம் மேலே ஷெட்லேயே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஷெட்டு அதுக்கு செட் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அது லைக் பண்ணும். அந்த ஷெட்டு வச்சுட்டு அப்புறம் அது மேலே அந்த சன்லைட் அடிக்கிற மாதிரி, எக்ஸாம்பிள் அதான் லைட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த மெரெயின் பீச் சைடில் இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். அது இல்லாமல் கூட வாழும், ஆனால் இது இருந்துச்சுன்னா இன்னும் ஹெல்த் இஷ்யூலாம் வராமல் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த மாதிரி டேர்ட்டில் டாட்டாய்ஸும் ஒன்று தானே, ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. ஏன்னா கண்ட்ரி வைஸ் வந்து அது டிஃபர் ஆகும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இல்லை தண்ணியில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் டேர்ட்டில், லேண்ட்லேயே அதிகமாக இருந்துச்சு அது பேர் டாட்டாய்ஸ். இது மாதிரி தான் நம்ம கண்ட்ரியில் வைஸில் அது வந்து டிஃபர் பண்ணும். இது பார்த்துக்கோங்க. டேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வந்து வாட்டர்லேருந்து எடுத்துக்காது, சர்ஃபேஸ்லேருந்து தான் ஆக்சிஜன் எடுத்துக்கும். அப்புறம் இதோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கும் டேர்ட்டிலுக்கு தனியாக ஃபீடிங், அந்த டாயோ டிஸ்கவரி கம்பெனிலேருந்து தனியாக கிடைக்கும், அதுவும் ஃபீட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெஜிடேபிள், அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி, அப்புறம் கீரை, அது மாதிரி கீரை வகையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி ஹெல்த் இஷ்யூலாம் அவ்வளோ மெயின்டைன்லாம் நல்லா பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் குட்டி குட்டி கப்பீஸ், ஸ்லோ மூவிங் கப்பீஸ் கூட போட்டால் கூட அது கொஞ்சம் குட்டியாக இருக்கணும், ரொம்ப குட்டியாக இருக்கணும், வாய்ஸ் சைஸ் போகிற மாதிரி இருந்தால் கூட அது வந்து டேக் பண்ணிடுது. ஆக்சுவலி ஒரு ஆம்னிவோரஸ் ஃபிஷ், நான்வெஜ்ஜும் சாப்பிடும் வெஜ்ஜும் சாப்பிடணும், நீங்கள் எதுவேனே ஃபீட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ அதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேல் பார்த்து இது ஈஸி ஆக்சுவலி, சின்ன சின்ன ஸ்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மேல் பார்த்தீங்கன்னா வால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேலுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஷெல்லு பின்னாடி, இது ஃபீமேலுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ மேல் ஃபீமேலும் பேரா செட்டாக வாங்கி போட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சீக்கிரமாக ஷெல்லு பெருசாக வளருது ஃபீமேலாக இருக்கும், ஒரு குட்டியாக வளருது இருந்தால் மேலே தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஆக்சுவலி என்னோடய ஒப்பீனியில் நீங்கள் வந்து இது வந்து டேங்க்கு அக்வாரியம் டேங்க்கில் அவாய்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்பாண்டு இது மாதிரி பெருசாக வெளில பெரிய கிரவுண்டில் பாண்ட் செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த டாட்டாஸ் போடலாம். என்னோடய ஒப்பீனியனில் டேங்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா டேங்க்னால் அதுக்கு நிறைய செட்டப்பு ஸ்டாண்டெலாம் வேணும், அப்போ தான் அது வந்து லைக் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.